हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल कन्याकुमारी स्पेशल। मैंने की व्लॉग एडुक्कर टाइम पारुंगा डार्क 1:30 नवंबर 4 पारुंगा। इन्नैक्की मॉर्निंग नम दीपावली इन्नैक्की मॉर्निंग ஆக்சுவலாக ஏன் இவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னா, வேலைக்கு போகிறதுனால டீப் கிளீனிங் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு டைமே கிடைக்கல. லாஸ்ட்டு சண்டே பண்ணணும்னு நினச்சேன், கரெக்டாக அந்த டைமில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தாச்சு. ஸோ அதனால் எனக்கு டீப் கிளீனிங் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. அதுக்கப்புறம் சண்டே ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு, அதனால் மண்டேயும் லீவ் போட்டாச்சு. அதனால் மற்ற நாள் லீவ் எடுக்க முடியலை எனக்கு. அதனால தான் டீப் கிளீனிங் பண்ணுறதுக்கு டைமும் கிடைக்கல. இது வந்து இட்லிக்கு, காலைல இட்லிக்கு மாவு வந்து புளிக்க எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து துருவி தந்தாங்க. நார்மலாக நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு. நாளைக்கு காலையில் நாளைக்கு இல்லை, இன்றைக்கி அவங்களுக்கு காலையில் வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வேறு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியலை, அவங்க போய் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷாப்பிங் போயிருந்தோம் நைட்டு. ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போதே 11 o'clock மேலே ஆயிடுச்சு. அதனால தான் எனக்கு எதுக்குமே டைம் இல்லை. நான் நேரம் ஒரு 1 o'clock முன்னாடியாவது தூங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுற டைமை பாருங்கள், 1:30. நமக்கு உடம்பு முடியலை அப்படின்னு குழந்தைங்களுக்கு எதுவும் பண்ணி கொடுக்காமல் இருக்க முடியாது. ஸோ அதனால தான் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போது பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக 11 o'clock இருந்து 1:30 வரைக்கும் ஆச்சு எனக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு. அதில் இந்த அடுப்பு மட்டும் மிஸ்ஸிங். அடுப்பு மட்டும் க்ளீன் பண்ணலாம், மற்றபடி பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ரூம் க்ளீன் பண்ணி வீடெல்லாம் கழுவி விட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக வேலை நடந்துச்சு. இப்போ தான் முடிஞ்சுது. அதான் சரி, நீ கிச்சனை வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஏஞ்சல் ஷைனி அப்படின்ட்டு என்னோடய ஸ்வீட் ஃப்ரெண்டு, அவங்க வந்து இந்த 4 burner ஸ்டவ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள், ப்ரைஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வாங்கி வந்து 3.5 years ஆயிடுச்சு. இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது, எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இது வந்து நான் 3000 அந்த பக்கத்தில் தான் வாங்கினேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை, நான் அமேசானில் செக் பண்ணிவிட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒரே டைமில் 4 அடுப்புமே யூஸ் பண்ணுவேன். லைஃப் லாங் பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் கிடையாது. வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்குங்க. மற்ற மாதிரி பிராண்டட்லலாம் வந்து 8000 9000 அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லிக்கு வந்து மாவு வந்து புளிக்க எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வரும்போது மட்டன் லிவர் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அதெல்லாமே ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஷாப்பிங் போகிறதுக்கு கூட டைம் இல்லை. லாஸ்ட்டு டைமில் தான் போயிட்டு வந்தோம். இங்கே பக்கத்தில் வந்து ஏவிபி ஸ்டோர் அப்படின்ட்டு ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அங்கே தான் போயிருந்தோம். இது வந்து ஹஸ்பண்ட் இந்த ஷர்ட்டு வந்து ஒரு 1 month முன்னாடியே எடுத்தாங்க. சரி, இதே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபேண்டு மட்டும்தான் இப்போ புதுசாக வாங்கினாங்க. இது வந்து புனே நகர் ஜங்ஷனில் திருப்பூர் காட்டனில் வாங்கினது. பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போனால அதையும் வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த சாண்டில் கலர் ஜீன்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க இதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பெல்ட்டு. பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பிளாக் கலர் ஃபேண்டும் பிளாக் ஒயிட்டு ஷர்ட்டு. அதுக்கப்புறம் தொப்பி வாங்கியிருக்காங்க குட்டி சார். எனக்கு வந்து போடாமலே நிறைய குர்த்திஸ் இருக்குது, வேண்டாம் அப்படி தான் சொன்னேன். அவங்க வந்து லாஸ்ட் இயரும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டாங்க. அதனால் இந்த ஒரு குர்த்தியும் எடுத்தேன். எனக்கு வந்து நிறைய வந்து கிராண்டடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, சிம்பிளாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. சரின்ட்டதுக்கப்புறம் இந்த குர்த்தி தான் எடுத்தேன். இது வந்து நாளே போடும்போது நான் அடுத்த வ்ளாகில் பாருங்கள். இது வந்து 670 rupees. இதுக்கப்புறம் இது வந்து இன்னர் சேம் அதே கலரு.
இது வந்து கொஞ்சம் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் தின்னா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே கலரில் வாங்கிட்டேன். குலாப் ஜாமுன் வந்து நைட்டே பண்ணி ஊற வச்சா தான் காலைல சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதான் குலாப் ஜாமுனை பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக தண்ணியும் தெளித்து பிசைஞ்சு எடுத்துட வேண்டியதான். ஹஸ்பண்ட் வந்து இந்த நைட்டெல்லாம் ஒன்றுமே ரெடி பண்ண வேண்டாம், ஸ்வீட்டு வேணால் வெளியே வாங்கி கொடுத்துர்லாம் அப்படி தான் சொன்னாங்க. நான் தான் சரி எதுவுமே பண்ணி கொடுக்கலையே, எதையாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி குலாப் ஜாமுன் வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற போடும்போதெல்லாம் டபுளாக வரும். ஃபஸ்ட்டு உருட்டும் போதே கொஞ்சம் மினி பாலாக உருட்டிக்கிறது நல்லது. கொஞ்சம் அந்த மாதிரி ரெண்டு கை கடையில் இப்படி வச்சு ரொம்ப அழுத்தி உருட்டினோம் அப்படின்னா எந்த கிராக்கும் இல்லாமல் சூப்பராக வரும். இப்போது உருட்டிகிட்ருக்கேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போ ஒரு அரை லிட்டர் பால் வந்து சுட வைக்க போகிறேன் ரசகுல்லா பண்ணுறதுக்கு. பால் வந்து வச்சிட்டேன், இது வந்து இனி கொதிக்கணும். ஏன் இப்போவே பண்ணுறேன் அப்படின்னா அது எப்படியுமே ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாக ரசகுல்லா பண்ணிதாமா பண்ணிதாமான்னு கேட்டுகிட்டே இருந்தான். தீபாவளிக்கு பண்ணிதாரேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். சரி அதையும் இப்போது எப்படியுமே அதை ப்ரிப்பேர் பண்ணுறோம், சைடில் எதுவுமே ரெடி ஆகுமே அப்படின்ட்டு இது 1/2 மணி நேரம் நம்ம கட்டி தொங்க விடுவோம்ல, ஸோ அதனால தான் இப்போவே வச்சுருக்கேன். நான் அதை முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், அதுக்கப்புறம் தான் கட்டி தொங்க விடணும்ல அந்த விஷயமே ஞாபகம் வந்தது. சரி அதையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இதனால் கொதிக்கட்டும், நான் அதுக்குள்ளே பால்ஸை எல்லாம் உருட்டிட போகிறேன். உருண்டைகளெல்லாம் சூப்பராக உருட்டி வச்சுட்டேன். பாலும் வந்து கொதிச்சிருச்சு. இப்போ தீயை சிம் பண்ணிவிட்டு இது எலுமிச்சம்பழம் சார் சேர்த்துக்கலாம். ரெசிபி வந்து டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் லைட்டாக சொல்கிறேன். லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சரைய ஆரம்பிக்கும். நான் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் பண்ணியிருக்கேன், 1/2 லிட்டர் பாலில் தான் பண்ணியிருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க்காக எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து பாதி எலுமிச்சம்பழம் போதும். தண்ணி வந்து தனியாக அந்த மாதிரி பிரிஞ்சு வரும், வந்ததும் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஃபுல் க்ரீம் மில்கில் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வரும், அதனால தான். இப்போது பன்னீர் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு, வடிகட்டிக்கலாம். இதை வந்து நார்மல் ரன்னிங் வாட்டரில் வந்து இன்னும் கொஞ்சம் அலசிக்கணும், அப்போ தான் அந்த லெமனோட ஸ்மெல்லு வந்து சுத்தமாக வராது. இனி வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு அழுத்தி தண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இனி இந்த மாதிரி லைட்டாக கெட்டிக்கலாம். இப்படி கெட்டி எதுலையாவது தொங்க விடணும். இது வந்து வெயிட் ஏதாவது நம்ம பன்னீர் பண்ணும்போது வெயிட் ஏதாவது வைப்போம், அப்போ வந்து நல்லா ஹார்ட் ஆயிரும். இது வந்து நமக்கு சாஃப்டாக தான் வேணும், அதனால் எதுலையாவது தொங்க விடணும். பைப்பில் வந்து கெட்டி இந்த மாதிரி தொங்க விட போகிறேன். இந்த மாதிரி தொங்க விட்டுருக்கேன், ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இனி குலாப் ஜாமுனுக்கு வந்து ஜீரா ரெடி பண்ணுறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 3 கப்பளவு தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 700 கிராம் சுகரும் 700 கிராம் தண்ணியும் சேருங்கன்னு போட்டிருக்கோம். நம்ம தண்ணி வந்து அதே அளவு சேர்த்துட்டு சுகர் வந்து பாதி சேர்த்தா போதும். சுகர் வந்து நம்ம 2 கப்பு சேர்க்கணும். இது வந்து 400 கிராம். இது வந்து பாகு பதம்லாம் வர தேவையில்லை, ஒரு சிறு கம்பி பதம்னு சொல்லுவாங்கல்ல, லைட்டாக பிசு பிசு தன்மை ஒட்டுற ஸ்டேஜ் வந்தால் போதும். அப்புறம் ஒரு 3 ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா விருப்பப்பட்டீங்கன்னா ஃபுட் கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து எதுவுமே சேர்த்துக்கலை, குங்குமப்பூ இல்லை ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். பாகு வந்து சைடில் ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் ஒரு கடாயில். இது வந்து ரவா லட்டு பண்ணுறதுக்கு. கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும்.
கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா புரியட்டும். இனி இது கூட 2 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 6 நிமிஷம் நல்லா வறுக்கணும். ரவை வந்து நல்லா வறுபடணும். ரவை வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 கப் அளவு சேர்த்துக்க போகிறேன். 2 கப் சேர்த்தா நல்லா தித்திக்கிற மாதிரி இருக்கும், 1.5 கப் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த சுகர் வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பிள்ளைங்களோட பர்த்டேக்கு வாங்கின சீனி இப்போ தான் யூஸ் ஆகிருக்கு. டீ காஃபி போட்டால் ரெகுலராக யூஸ் ஆகும், எதுவுமே போடாததால் அப்படியே இருந்து போச்சு. ஜூன் மாதம் வாங்கின, 6 மாதம் ஆக போகுது. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணேன், வீடியோவை காணல. ஏலக்காய் பவுடரும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் வாசனைக்காக. சுகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போது இதை லைட்டாக ஆற வச்சுக்கலாம். இப்போது கொட்டி ஆற வச்சுட்டேன். லைட்டாக ஆறுனதும் நம்ம பால் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிடணும். அப்படியே இருக்கட்டும். பாகு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னும் ரெடி ஆகலை. இந்த பிசுபிசுப்பு தன்மை இன்னும் வரலை, அது வரைக்கும் இருக்கட்டும். அதுக்குள்ளே எண்ணெயை வந்து சுட வச்சிடலான்ட்டு வச்சுருக்கேன். நான் வந்து அந்த இரும்பு கடாய், நம்ம சீசன் பண்ணியிருந்தோம்ல, அந்த கடாயில் தான் வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே இருந்து சூடாகட்டும். இது வந்து ரசகுல்லாவுக்கு தேவையான சுகர் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கை பொறுக்கிற அளவு சூடு வந்துருச்சு. இப்போ வந்து பால் தெளித்து நம்ம உருண்டை பிடிச்சிட வேண்டியதான். கிட்டத்தட்ட 1/2 கப் தேவைப்படும், 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தேவைப்படும். உருண்டை பிடிக்கும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்போ பாகு வந்து ரெடி ஆயிருச்சு. அதில் ஒரு 2 சொட்டு லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போது இங்கே எண்ணெய் வந்து ஹீட் ஆயிருச்சு. இப்போது உருண்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். தீ வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும். நல்ல சூடாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக கருகிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து பாகில் சேர்த்து மூடி வச்சிட வேண்டியதான். இப்போது இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா எல்லா சைடும் ஈவனாக குக் ஆயிரும். பன்னீரை வந்து இந்த கட்டு பிரித்து பிசைஞ்சிட்ருக்கேன். 15 நிமிஷம் மினிமம் பிசையணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாகும். ஃபஸ்ட்டு வந்து திரு திருன்ட்டு இருக்கோம். நம்ம இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். ரசகுல்லாவும் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி பாலாக பண்ணது ரொம்ப நல்லது, ஏன்னா டபுளாக த்ரிபிளாக வரும் வெந்து. எனக்கு ரவா லட்டு வந்து இன்னும் உருண்டை பிடிச்சி முடியலை. உறக்க வர வர உருண்டை மாறி மாறி ஷேப் மாறி போயிட்டுருக்கு, காமிக்கிறேன். இன்னும் இவ்வளோ இருக்குது. ரசகுல்லா வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிக்கலான்ட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், ரவுண்ட் ரவுண்டில் இருந்தே வந்து 1 ஷேப் ஆயிடுச்சு உருண்டை. நல்லா தூக்கம் வருது. டைம் வந்து 3 மணி ஆகுது. இன்னும் முடியலை, இதெல்லாம் முடிச்சுட்டு தான் லைட்டாக ஒரு 2 மணி நேரம் தூங்கணும். இது வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இனி வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துட வேண்டியதான்.
உருட்டும்போது கொஞ்சம் டைம் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷேப் மாறி உடஞ்சி அதுக்கப்புறமா இந்த ஷேப்பாக வரும். எல்லாமே உருண்டை பிடிக்கிற வேலை தான் அன்னைக்கு. எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு வேக போட்டுட்டு ரவா லட்டா ரெடி பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு அஞ்சாறு உருண்டை தான் வரும் அப்படின்னு நினச்சேன். 1 லிட்டர் பாலில் இது 20 உருண்டை பக்கத்தில் வந்திருக்கு, சின்ன சின்ன உருண்டையாக. இப்போ தண்ணி வச்சுருக்கேன், 2.5 கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கணும். இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறம் தான் உருண்டையை சேர்த்துக்கணும். நான் அதுக்குள்ளே சைட் பை சைடு அந்த ரவை லட்டுவை வந்து உருட்டிக்க போகிறேன். ஆறினதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக ஈஸியாக இருக்குது உருண்டை பிடிக்கிறதுக்கு. 2-3 ப்ரெஸ்லேயே சூப்பராக அப்படியே இதாயிருது. நான் நார்மலாக வந்து கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போதே உருட்டிடுவேன். இது வந்து ஈஸியாக இருக்குது ஆறுனதுக்கப்புறம் உருட்டுறது. எல்லோரும் இப்போ முழிக்கிற டைமு, நான் இனி தான் இதை முடிச்சுட்டு தூங்க போகிறேன். எல்லோரும் இப்போ தான் முழிக்கிற டைமு, 4 மணிக்கெல்லாம் முழிச்சிருவாங்கல்ல. முழித்து கோலம் போடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு சில பேர் நைட்டே கோலம்லாம் போட்டுருவாங்க. நான் கோலம் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். அது ஏன் அப்படின்னா, இங்கே வந்து மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிகிட்ருக்கு. அதனால் உள்ளாடி போட்டிருக்கலாம், சரி வேண்டான்ட்டு விட்டாச்சு. டைமும் இல்லை, சரி இருந்தாலும் ஒரு சின்ன கோலமாவது போட்டிருந்துருக்கலாம், சரி வேண்டான்னு விட்டாச்சு. காலையில் வந்து நான்வெஜ்ஜு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் படையலெல்லாம் போட முடியாது, சும்மா பூஜை மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே தீபாவளி செலிப்ரேஷனை முடிச்சிட வேண்டியதான். அதே மாதிரி அந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து விளக்கு வைப்பாங்கள்ல, அது வந்து 2ஆம் தேதி வந்துருச்சு இந்த வருஷம். நார்மலாக வந்து 1 நாளைக்கு முன்னாடி ஈவினிங் டைம் அந்த மாதிரி வரும், இப்போ வந்து 2ஆம் தேதி வந்துருச்சு. அது வந்து டீப் கிளீனிங் எல்லாம் பண்ணாமல் வைக்க முடியலை, நாங்கள் வைக்கலை. நார்மலாக வந்து வீடெலாம் 2-3 நாளைக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணிடுவாங்கள்ல. க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த எண்ணிக்கைக்கு தகுந்தபடி விளக்கு ஏற்றுவாங்க. அடுத்த வருஷம் எல்லாம் ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்ட்டு டச். ரவா லட்டுக்கு வந்து தேங்காய் சேர்ப்பாங்க. நம்ம நார்மலாக முந்திரியெல்லாம் வறுத்தோம் இல்லை, அதுக்கப்புறமா தேங்காய் வறுத்துட்டு தான் ரவை சேர்த்துப்பாங்க. நான் வந்து தேங்காய் சேர்க்கறதில்ல, எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வச்சுக்க முடியாது, சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் இங்கே வந்து நார்மலாகவே சீக்கிரம் தீராது, 2-3 நாள் ஆயிரும் எப்படியுமே. பிள்ளைங்க மட்டும்தானே சாப்பிடுவாங்க, அது எப்படியுமே லேட்டாகும், தீராது. ஸோ அதனால் நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறதில்ல, எப்போவுமே சேர்த்துக்கிறதில்ல. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஓல்டு வீடியோஸில் வந்து அவல் லட்டு, இந்த மாதிரி நவதானிய லட்டு, டேட்ஸ் லட்டு இதெல்லாம் போட்டிருக்கோம். அந்த லிங்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக லட்டு எல்லாம் உருட்டிட்டேன். நமக்கு 2 கப் ரவாவில் வந்து 36 லட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இது சிறப்பு வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போது ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது தீ வந்து ஹை ஹீட்டில் தான் இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி 6 மணி நேரம் நல்லா ஊறணும். அதனால் மட்டும்தான் நான் இப்போவே பண்ணிகிட்ருக்கேன். எப்படியுமே நாளைக்கு பண்ணி கொடுக்க முடியாது. அவன் காலையில் எழும்பினதும் ரசகுல்லா பண்ணியாமான்னு தான் கேட்பான், ஒரு வாரமாக கேட்டுகிட்டே இருக்கான். இதில் வந்து வாசனைக்கு 2 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இனி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இதோட ரெடி ஆயிரும். இது இன்னும் பெருசாகும். இப்போ போட்டதை விட 2x ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இப்போது ரசகுல்லாவும் ரெடி ஆயிருச்சு, இனி இறக்கி வச்சிட வேண்டியதுதான். இது வந்து மசாலா வடைக்காக கடலைப்பருப்பு வந்து ஊற போட்டிருக்கேன். 2 கப் அளவு கடலைப்பருப்பு ஊற போட்டிருக்கேன். அது கூடவே 3 காஷ்மீரி சில்லியும்
மூணு நார்மல் ரெட் சில்லியும் உர போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக ஆறு பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்க்குறீங்க அப்படின்னா அரைக்கும்போது சேர்த்துக்கிட்டா போதும். இது வந்து மறுநாள் விலாகில் வரும். இது இப்போ ஊற வச்சேன், அந்த சரி காமிச்சிடலாம் அப்படின்ட்டு. உளுந்து வடை தான் நார்மலாக பண்ணுவோம் டிஃபனுக்கு, ஆனால் ஹஸ்பண்டுக்கு வந்து உளுந்து வடை சுத்தமாக பிடிக்காது, ஸோ அதனால் மசாலா வடை. டைம் வந்து கரெக்டாக 3:30. இனி தான் தூங்க போகிறேன். இது வந்து மாவு நல்லா புளிச்சிருக்கு. அப்புறம் இது வந்து பருப்பு. இது வந்து நம்ம எண்ணெய், இப்போ பொரித்தோம்ல அந்த எண்ணெய். காலையில் இதில் தான் மசால் வடை, பூரி ஏதாவது போடணும்னா இதில் போட்டுட்டு அப்பளம் பொரிச்சுட்டு கொட்டிடுவேன். அதுக்கப்புறம் அடுப்பு வந்து க்ளீன் பண்ணல, இனி எதுக்குமே முடியாது, இனி தூங்கணும். இதே மாதிரி இவ்வளோ பாத்திரம் சிங்கில் இருக்குது, அது காலையில் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணால காமிக்கேன். லட்டு வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டேன். இது வந்து குலாப் ஜாமுன், இது வந்து ரசகுல்லா. ஹஸ்பண்டுக்கு வந்து ரசகுல்லாலாம் சுத்தமாக பிடிக்காது, குட்டிசாருக்கு மட்டும்தான், அவன் மட்டும்தான் சாப்பிடுவான், ஸோ அதனால தான் கம்மியான குவான்டிட்டி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ரவா லட்டு வந்து லிஸ்ட்லேயே இல்லை, திடீர்னு பிளான் பண்ணி பண்ணது. முறுக்கு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், அது வந்து பண்ண முடியலை. இப்போல்லாம் சுத்தமாக டைம் இல்லை, இன்னும் 2 மணி நேரமாக தூங்கி முடித்தா தான் நல்லாயிருக்கும். சரி ஓகே. நான் வந்து இந்த தீபாவளிக்காவது எப்படியாவது நான்வெஜ் ஃபீஸ்ட் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைமில் உடம்பு முடியாமல் போச்சு, பண்ண முடியலை. அது மட்டும் ரீசன் இல்லை, இறா அதுக்கப்புறம் வந்து நண்டு சுறா அதெல்லாம் வந்து எல்லாம் ஒரே டைமில் கிடைக்கல. இப்போ வந்து சிக்கனை வச்சு மட்டும், சிக்கன் மட்டன் அதை வச்சு மட்டுமே பண்ண முடியாது, அதனால் அப்படியே அந்த பிளானை விட்டாச்சு. நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தீபாவளி விழாக்கில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.